ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் ஜே ஆர் யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களோட நடிப்பில் வரப்போகிற கங்குவா படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் வெளியே காலேஜில் இருந்தனால சொல்ல முடியல, எந்த ரிவ்யூம் போட முடியல. ஸோ அதான் வீட்டுக்கு வந்த உடனே போடலாம் அப்படின்றது தான் இந்த ரிவ்யூ வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டோம்னா, முழுக்க முழுக்க அதாவது பாஸ்ட்டில் நடந்த அந்த கங்குவா அவர்களுடைய அந்த ஃபுல்லாத்தையும் தான் காமிச்சிருக்காங்களே தவிர, இப்போது அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற லுக்கை பற்றி எதுவுமே ட்ரெய்லரில் வந்து காமிக்கல. பட் இருந்தாலும் இதில் வில்லன் எவ்வளோ மாசாக பண்ணியிருக்காரு, நம்ம பாபி தியோல் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்றத மாசாக ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இன்னொரு அரசருக்கு இல்லாமல் குடும்பத்தில் வர ஒரு கதையாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இந்த ட்ரெய்லர் மூலமாக வந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் ட்ரெய்லரோட லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குதிரையில் ஒருத்தர் வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது யாருன்னு காமிக்கல. ஒருவேளை அது கார்த்தியாக கூட இருக்கலாம் அப்படின்ற நிறையா பேச்சு போயிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்றது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் கார்த்தி அவர்கள் பண்ணுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அவர் என்ன லுக், எந்த லுக்கில், ப்ரெசென்ட்லியா பாஸ்ட்லியா அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஸோ அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்குங்க. அந்த ட்ரெய்லரில் அவர் பிஜிஎம் போட்டுக்கிறதுலாம் வேறு மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ், சூப்பரான விஷுவல்ஸ். இப்போயே இவ்வளோ மாதம் இருக்குன்னா 3D நம்ம நினச்சி பார்க்கவே வேணாம். அந்த மாதிரியான ஒரு விஷுவல் கிடைக்கும் 3D. ஏன்னா அப்படி தான் நம்ம சிவா வந்து ஒரு சீனையும் மாசாக பண்ணியிருக்காரு. அது ட்ரெய்லரில் பார்த்தாலே நல்லா தெரியுது. லாஸ்ட்டில் அந்த முதலை கூட அந்த முதலை இப்படி தூக்கிட்டு இப்படி எந்திக்கிற சீன்லாம் தரமாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம சூர்யா அவர்கள் எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி எப்படி நம்ம சிவா அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதே இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லரை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து படத்துக்கு மரண வெயிட்டிங். ஸோ படம் வரட்டும், வந்து மாதம் ஓடணும். ஏன்னா தமிழ் சினிமாவை இன்னொரு ரகத்தை கொண்டு போனோம்னா அது கங்குவாவால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ படம் வந்த உடனே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் பார்த்துடலாம், ஒரு வீடியோவும் போட்டுடலாம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ரிவ்யூ வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.